மக்களை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதுல மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவர்களுக்கு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா சட்ட திருத்தம் கொண்டு வா சட்ட திருத்தம் கொண்டு வா மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா சட்ட திருத்தம் அரசு மருத்துவமனைகளை விற்காதே 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 அரசு மருத்துவமனைகளை விற்காதே அரசு மருத்துவமனைகளை விற்காதே வணங்கிடே 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 அரசு மருத்துவமனைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கிடே அரசு மருத்துவமனைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கிடே வணங்கிடே 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 மக்களின் சுகாதார உரிமையை பறிக்காதே தமிழகம் உலக அரங்கிலும் இந்திய அளவிலும் சுகாதாரத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. இதற்கு தமிழ்நாட்டின் சுகாதார கொள்கையே இதில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்களை முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் 50 விழுக்காடு இடஒதுக்கீடும் பின்தங்கிய மாவட்டங்களிலும் கிராமப்புறத்திலும் மலைப்பகுதியிலும் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களும் வழங்கி அவர்களை அரசு பணியை செம்மையாக செய்திட ஊக்குவிக்கப்பட்டார்கள். இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகமானது. இதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாகியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பின்பற்றிப்பா வந்த அரசு மருத்துவர்களுக்கான 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொள்கையாகும். இந்த கொள்கை கடந்த வருடம் இந்திய மருத்துவக் கழகத்தின் விதியை காரணம் காட்டி மத்திய அரசு நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த கொள்கையை ரத்து செய்துள்ளது. இதனால் கடந்த வருடம் அரசு மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் MBBS மற்றும் பட்டய மருத்துவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் இந்த கடினமான பகுதிகளை உருவாக்கக்கூடிய அதை வெளியிடக்கூடிய மருத்துவர் உமாநாத் கமிட்டி அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் மூலம் வெறும் 16 மாநிலங்கள் வந்து அந்த சிறப்பு மதிப்பெண்கள் கொடுப்பதற்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் மீதமுள்ள 16 மாவட்டங்களில் அரசு மருத்துவர்கள் பணிபுரிவதா வேலையை விட்டு செல்வதா என்ற குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள். அதாவது கிராமப்புறத்தில் உள்ள மருத்துவ சேவையும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கும் சிறப்பு மருத்துவமும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது தனியாருக்கு வந்து மக்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதை ஆரம்பத்திலேயே தடுக்கவும் நாங்கள் கடந்த வருடம் 20 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் தொடர்ச்சியான நூதன போராட்டங்களை நடத்தி அப்பொழுதே இளங்கலை மருத்துவத்திலும் நீட் தேர்வு எந்தவித பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொன்னோம். ஆனால் போதிய காலம் பத்தாததால் நாம் ஒரு அனிதாவை இழந்துள்ளோம். அந்த நிலை மறுபடியும் உண்டாகாமல் முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பிலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பின்பற்றி வந்த சுகாதார கொள்கையை நிலைநிறுத்தி ஏற்கனவே முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் கடைபிடிக்கப்பட்ட மாநில இடஒதுக்கீட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் அந்த 50% இடஒதுக்கீட்டை பின்பற்றியும் மாநிலத்தில் வழங்கப்பட்ட சிறப்பு மதிப்பெண்களை திரும்பவும் நிலைநிறுத்தவும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வழங்க வேண்டும். இதை வலியுறுத்தி சென்னையில் இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். மேலும் இதையடுத்து வரும் 10-11 தேதி அகில இந்திய அளவில் அனைத்து மாநில அரசு சங்கங்களும் ஒன்றிணைய இருக்கிறோம். அதன் மூலம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை மத்திய அரசுக்கு உரிய அளவில் நெருக்கடி கொடுக்கும் வகையில் போராட்டம் மிகவும் தீவிரப்படுத்தப்படும் என்பதையும் இன்று பதிவு செய்கிறோம். நன்றி. மருத்துவர் கதிர்வேல், தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள்.